ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வேல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ கே நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் கிங் கைஜுவை பிடிக்க போறோம் கைஸ். ஓகேவா? என்ன ப்ரோ மீண்டும் மீண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா கைஸ், பெரிய சம்பவம் நடந்து போச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தம்ப்லைன் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ தம்ப்லைன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி ஒருத்தர் இருக்கோம் பார்த்தீங்களா, இவன் வந்து நம்ம கைஜுவை சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டான் கைஸ். வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஜிசிஎம் போட்டு அவனை கில் பண்ணிட்டு அவனை அப்படியே அந்த சைடு காலி பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, எங்கேருந்து வந்தானே தெரில, பிடிச்சேன் அந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் இருந்தான். அதுக்கப்புறமே நான் நியாயமாக கொண்டுட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எடுத்துகிட்டு ஸோ அதோட முடிச்சிட்டேன். மறுபடியும் இப்போ வந்தா அப்படியே தான் கிடக்குது. சரி ஓகே, சீனிக் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு கிங் கைஜுவை பிடிக்கிறோம். ஸோ கிங் கைஜுவை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸை பிடிக்கிறோம். ஸோ ஃபீனிக்ஸை பிடிச்சிட்டு இந்த இதில் வந்து ஃபென்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஃபென்ட்ரி இருந்தால் ஃபென்ட்ரியில் பிடிக்கிறோம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பாஸ் ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கல்லு கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த இது நம்ம போவை இன்றைக்கி நம்ம சேரும். ஓகேங்களா? ஸோ சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவனை இந்த இடத்துலேருந்து அப்புறம் படுத்துடுவோம், ஏன்னா போனவன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கன்னை நான் செய்யணும்னு நினச்சேன்ல. ஆக்சுவலி இப்போ நான் இந்த புல்லட் செய்யணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரைஃபிள் புல்லட் செய்யணும். அட்வான்ஸ் ரைஃபிள் புல்லட்டுக்கு வந்து நம்மளுக்கு கோல் தேவைப்படுது. கோல் கொஞ்சம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ரெண்டு இடத்துல மட்டும் கோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கடா இருக்குது? இதை தூக்கி உள்ளே போட்டு ஸ்டோன் எங்கே எடுத்து வச்சோம்? ஸ்டோனு 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 ஸ்டோன் ஸ்டோ ஸ்பார்க் போடும். ஓகே, இது போதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம. ஐயோ, அந்த இடத்துல கிரிஃபின் வேற சுத்துது போலயே. இது என்ன கிரிஃபின் தெரியல. ஐ திங்க் இந்த வீடு சேஃபா இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிசோடு ஒன்ல நினைக்கிறேன் ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்லாம் இருக்கானுங்கல்ல, அனிகா பாஸ் அப்புறம் சுட்டிகா பாஸ் எல்லாம் வந்து ஸ்பான் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாஸ் ஸ்பான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. திடீர் இந்த மாதிரி வைவீனு இந்த டிராகன்லாம் ஸ்பான் ஆனாலே சம்பவம் பண்ணி விட்டு போயிடுது. அப்படியே எங்க ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அந்த தம்ப்லைன் எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? செம்ம ஃபண்டாக போயிடுச்சு எனக்கு. அது ஜஸ்ட் அந்த தம்ப்லைனில் வந்து அப்படியே ஒரு பஞ்சு பண்ணுற மாதிரியே அதான் எடுத்துருப்பேன். ஓகேங்களா? கரெக்டாக பஞ்சு பண்ணுறான், பின்னாடி வந்து இது அடிக்குது, வைவீன் வந்து அதோட ஃப்ளேம் அடிக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுவும் வந்து அடித்தது வந்து சாதாரண இல்லை, டாபோவோட வைவின். அப்படின் பார்த்துங்க, ஒரு அடியில் சில்வர் காணாமல் போயிட்டான். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? இருங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சே இது. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மல்டிபிளாக மாற்றிடுவோம் கைஸ். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2000 கன் பவுடர் இருக்கு, இது போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஃபிள் புல்லட்டை வந்து நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைஃபிள் புல்லட் இதுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள மெட்டாலிக் நெட் போடணும்ல, ரொம்பலாம் வேணாம், ஒரு 30 மட்டும் போட்டு அதையே க்ளோன் பண்ணி வச்சுப்போம். தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ உடம்புல உட்காந்துருக்கு பாருங்க. அந்த ஜிசிஎம் போட்டு அந்த இது அப்படியே உடம்புல நின்று போச்சு. ஓகே, கிட்டத்தட்ட இப்போ 60 புல்லட் இருக்கு கைஸ், இது போதும். இந்த 60 புல்லட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே போட்டு இதை க்ளோன் பண்ணுறோம். ஓகே, ரொம்பலாம் க்ளோன் பண்ணத்தால இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை வேணால் நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடியாக நார்கட்டிக்கு மெட்டல் இக்னெட்டு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ ஒரு 5 ஆச்சு நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா போதும். அந்த 5 வச்சு நம்ம வந்து 500 கூட மாற்றலாம், இல்லை 500,000 கூட மாற்றலாம். ஓகே, இந்த கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த புல்லட்டை க்ளோன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலி இந்த கன்னை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த கன்னை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மேலே டார்ப்பர் ஏற்றி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த 40,000 டார்ப்பரே போதும் நம்ம வந்து சில்வர் டைனாவும் கோல்டு டைனாவும் பிடிக்கிறதுக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே மல்டிபிளாக ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், மீட்டை தூக்கி போட்டுட்டு மீட்டு போன பிறகு எதிராக தூக்கி போகிறது பாருங்க, இது கண்டினியூஸாக போயின்னே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த டைமில் வேறு ஏதாச்சும் உள்ளே போட்டு சமாளிச்சிடணும்.
ஓகே, வேலை முடிஞ்சது கைஸ். ஸோ இப்போ தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து மறுபடியும் ஸ்டோரில் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைன் அவுட் டைம் பண்ண கிளம்பிடுவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ், வாங்க போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து பாஸ் ஒன்று சுற்றின்னு கிடக்குது, ஸ்பைனோ பாஸ். இப்போ இங்கே ஸ்பானாகி சுற்றின்னு கிடக்குறான், வீணாக போனவன். ஹெல்த் எவ்வளோ இருக்கு இவனுக்கு? ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், எப்படியும் பில்லியன் கணக்கில் தான் இருக்கும் என்னோடய ஹெல்த்துலாம். நினைத்தரில் எப்பயஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகுது இந்த இடத்துல. இந்த பாஸ் ஸ்பானால வந்து எப்பயஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகுது. இவனுக்கு ஹெல்த் காட்ட முடியுது. அப்பா 150 மில்லியன் தானே, 150 மில்லியனில் ஒரு மேட்டர் கிடையாது, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரி ரைட், ஓகே கேஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிளம்பிடுவோம் இந்த டைமிங்க்கு. ஐயோ இந்த இடத்த தான் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கேஸ். இங்கே பாருங்க, யூடி இந்த இடத்துல ஸ்பானாக இருக்கிறான். ஐயோ போச்சு. ஆ சில்வர் கிரிஃபின், அந்த வைவின் வரானே அதான் பயமா இருக்குது. வைவின் இல்லைன்னா தைரியமா சில்வர் கிரிஃபினை பிடிச்சிருவேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ முட்டின்னு இதான் எண்டிங். அது இந்த மேப்ல எந்த இடம் எண்டிங் எந்த இதுன்னு தெரிய மாட்டேங்குது. போயிடுச்சா அந்த வைவினு? ஓகே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆரிஜினலி கைஜு ஏபிஸு வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் கொடூரமாக இருக்குது. ட்ராகன் இருக்குது, ட்ராகன் பிடிச்சிக்கலாமா? மேபி ட்ராகனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராகனில் இது பண்ணிக்கிறேன். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிறைய சில்வர் டைனோசர் பிடிக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? நல்ல லெவலாக இருந்தால் அந்த ட்ராகனை பிடிப்பேன், மோசமான லெவலாம் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஐயோ அந்த ட்ராகன் அந்தான் சைடு இருக்கு கைஸ். ஐயோ போச்சு. இந்த மேப்பில் ஒரு கடுப்பான விஷயமே இதுதான் கைஸ், ஃப்ரேம் வந்து ரொம்பவே சின்னது பண்ணிட்டானுங்க, எண்டிங் கொடுக்கல. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா சில டைனோஸ் ஸ்பானாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிளிஜில் ஒரு இடம் ஸ்பானாக வச்சு வச்சுக்கலாம், அந்த மாதிரி டைனோஸும் ஸ்பானாக ஆகுது. சரி ரைட் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், அகெயின் தேட ஆரம்பிக்க வேண்டியதுதான். வயல்டு டைனோசர் டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் உள்ள ஸ்பான் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வெளியே தான் சுற்றின்னு கிடக்கும். போச்சுரா, கிரிஃபின் துரத்துதா? இல்லை. ஓகே சில்வர் ரிக்ஸ் கைஸ், பிடிச்சிருமா? ஓகே இருங்க, ரெக்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணலாம். இதில் சில்வரில் ரெக்ஸே பிடிச்சது இல்லை. யாரா யாரா யாரா? மேண்டிஸ். ஐயோ ஓடிட்டாங்க சவன், என்னோட அண்ணனை பொசுன்னு இப்படி ஓட்ட. ஐயோ ஃபீனிக்ஸ் கொண்டுடுச்சு கேஸ். இந்த இதில் ஐயோ ஃபீனிக்ஸ் இருந்தது போல கரெக்டாக அந்த பிடி போயிட்டு ஃபீனிக்ஸ் டம்மர். ஓகே ஃபீனிக்ஸ் இங்கே இருக்கான் பாருங்கள், லெஜண்ட் ஃபீனிக்ஸ். என்னோடய லூட் அப்படியே மேலே நின்று போச்சு. புலோவியை காட்டுது இன்சைட். நான் ஒரு மேண்டிஸ் அடிச்சேன், மேண்டிஸ் காட்டல, செத்துட்டுச்சா உயிரோடு இருக்கா? மேண்டிஸ் பேசிவ் டைமிங்கில், இதில் பேசிவ் டைமிங் இருக்குது போல கைஸ். ரைட் ஓகே போட்டுற வேண்டியதுதான். ஓகே காரணம், இங்கே ஒரு டீரெக்ஸ் இருக்குல்ல செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த காரணம் கொண்டுட்டுருக்கு. ஓ சூப்பர் கேஸ், இங்கே இருக்க சில்வர் டைனோ பாருங்க என்ன சரியான லெவலில் இருக்கு. ஓகே ஓகே, அந்த சில்வர் கேஜ் அடிச்சு நாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீனிக்ஸ் ஒன்று இருக்குது. ஃபீனிக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சிடலாம். இந்த ஃபீனிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லெவலில் தான் இருக்குது. ஏய் ஒரு இடத்துல நில்லே. ஓகே ஃபீனிக்ஸ் கதையும் முடிச்சு விட்டாச்சு. அதே மாதிரி கிரிஃபின் இங்கே இருக்குது, கிரிஃபினி நம்ம முடிச்சு விட்டுடலாம் கைஸ். ஓய் சரியான லெவலில் இருக்காங்க கைஸ் கிரிஃபினு. ஓடு தட்டி தூக்கு இந்த கிரிஃபினை. ஓகே கண்டிப்பாக என் நடிக்க வரும். நீ கிட்டவா 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 கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவா. வாங்கிடு வாங்கிடு
போதும். என்னது இது? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கிரிஃபினை பிடிக்கிறோம். ஸோ கிரிஃபினை பிடிச்சிட்டு நம்ம பறந்தே போறோம். ஓகே கிரிஃபின், டேம் அவு. எல்லாருக்கும் இது கொடுத்துதான் ஆகணுமா? டோகேஸ் ஈஸியா பிடிச்சாச்சு. ஐயோ ஐயோ, கிரிஃபின் டெக் கீழே வரதே. ஆ போயா, ஈஸியா பிடிச்சிட்டேன் நினைச்சேன். கரெக்டா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, அந்த பேஸ்ரிக்கு நம்ம மேல துப்பிட்டான், கக்கிட்டான் அப்படியே வன்மத்தவன். ஆ கிக்கிட்டண்டா, டேய் 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 டேய், என்னடா பக் மேல பக்கா இருக்கு. மாட்டிக்கினுங்க சிவன் உடம்புல. இன்னைக்கு சம்பவம் மேல சம்பவம் தாங்க. ஏன் லூட்ட நடக்கிறேன், அவ்வளவுதான் பீட்டி கதை முடிஞ்சிடுச்சு. ஓகே சார், நான் இப்போ என்ன பண்ண போறேன், கொஞ்சம் பகலாற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா, டக்குன்னு பகலாயிடும். ஓகே சார், இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போலாம், வடா போலாம். கரெக்டாக ஃபீனிக்ஸ் இங்கே தான் விழுந்திருக்கா. நைஸு, தண்ணிக்குள்ளே விழுந்திருக்காங்க ஃபீனிக்ஸ். எப்படி சாகாம இருக்கான் தான் தெரியல. ஓ ஆக்சிஜன் பாருங்க, குறையிற கண்டிஷன் கைஸ். அதான் சாகிற கண்டிஷன்ல அவனை நான் இப்போ காப்பாத்திட்டேன். ஓகே, நான் ஒரு சில்வர் ஃபீனிக்ஸை பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிங் கைஜுவை பிடிக்கிறோம். கிங் கைஜு அசலி, நம்ம கிங் கைஜு கிட்ட கில் பண்ணவன் யாரு? அதே ஒரு பனிமூட்டமாக இருக்குது கைஸ். ஓ ஓகே, வந்துட்டான் 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 வந்துட்டான். ரீப்பர் வேற சொல்லி முடிஞ்சது. ஒன்றும் பண்ண முடியாது, பாஸ் கிட்ட கரெக்டாக போய் மாட்டிக்கணும். அவ்வளோதாங்க சி, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் கேஜ் அப்படியே டீலில் விட்டுற வேண்டியதுதான். ஒன்றும் பண்ண முடியாது, அவனை பிடிச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல லெவலில் வர இருக்காங்க சிஸ் அவன். சரிங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸை நான் வந்து ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன். டெவலப் பண்ணி க்ளோன் எடுக்கலாம், பட் ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போயே நான் வந்து க்ளோன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, க்ளோன் படத்தை தீன்னு போயிட்டு உள்ளத்துக்கு போட்டு வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். எஸ் எக்ஸ்பி போர்ஷன் செய்யலாமா? எக்ஸ்பி போர்ஷன் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? எக்ஸ்பி போர்ஷன் செய்யறதுக்கு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேஜர் பெரிஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு அஞ்சு. ஓகே, இந்த அஞ்சை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 5000 கூட மாற்றலாம். மழை வேணாம், கொஞ்சம் மட்டமாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மாற்றிடலாம். ஓகே, ஒரு 20 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை தூக்கின்னு வந்து இதில் போட்டு 19 லைஃப் கொஞ்சம் கொடுத்துடலாம். அண்ட் ஸ்டாமினா, டேமேஜி, மூமெண்ட் ஸ்பீடு இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாங்க. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இந்த சில்வர் பினிக்ஸ் என்னென்ன பவர் இருக்குது? ஓகே, பால் மாதிரி ஏதோ ஒன்று விட்றான். ஆக்சுவலி நான் சில்வர் பீனிக்ஸை பிடிச்சதே கிடையாது, நம்ம நார்மல் ஏபிஸ் மோட் விளையாடும் போது கூட. ஓகே, எக்ஸில் சீல இந்த மாதிரி பாலு, அண்டு கண்ட்ரோலில் இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி ஒரு அட்டாக் ரைட்டு. சரி ஓகே, இந்த அட்டாக் எனப் தான்.
இங்கேயும்னா ஏதோ வெடிகுண்டு போடுறான், பார்த்து பார்த்து பறக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று இப்போ பிடிக்கிறான், பிடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று செத்து போயிடுச்சு. ஓகே கேஸ், இந்த இடத்துல அந்த சில்வர் கிரிஃபின் இருக்குது கேஸ். நம்ம இன்றைக்கி சில்வர் கிரிஃபினையும் பிடிக்கிறோம். ஆக்சுவலி கேஸ் கிரிஃபின் என்னத்தே எனக்கு சைட் பேக்கப்புக்கு தான், ஃபீனிக்ஸ் தான் நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பக்கத்தில் ஒரு அஜெண்டா வைஸ் பறக்குதா? அஜெண்டா வைஸ் அவனை தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்கானு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அஜெண்டா வைஸை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு, ஐயோ என்னடா இவ்வளோ ஹெல் தோற்பொடி இவ்வளோண்டு இருக்கு, வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏண்டா என்கிட்ட வரேன், போனா போட்டுருவோம்டா அவன் நம்பிக்கிட்டே வராமன் செத்துருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, ஓகே இருங்க, ரெண்டுத்தையும் போட தள்ளி ட்ரை பண்ணும். அவ்வளோதான், செத்து போங்கடா. அட்ட டைமில் ரெண்டு பேரையும் போட்டுங்க. மெயில் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம், மூமெண்ட் ஸ்பீடு தான் இல்லை எனக்கு, மூமெண்ட் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். சரி ஓகே, வேறு ஏதாச்சும் சில்வர் கிரிஃபின் கிடைக்காம போயிடப்போது அப்படியே தேடிங்கனே போக வேண்டியதுதான். சில்வர் கிரிஃபின் இங்கேயாச்சும் எறிகிறியா? மூமெண்ட் ஸ்பீடு சுத்தமாக இல்லை இவனுக்கு, இருக்கிறது எல்லாத்தையும் மூமெண்ட் ஸ்பீடு ஏற்றி விட்றான். ஆ ஓகே, இப்போ நல்லா படப்படப்படனு அடிச்சுன்னு பறக்கிற பாருங்க. ஓகே, இப்போ ஃபாகு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போ வாங்க போகலாம். நல்ல டேமேஜ் தான் கேஸ் கொடுக்குறான். ஓகே, கொளுத்தி விட்றான் வர. ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்னிங் அட்டாக் கிடையாது இவன்ட்ட. ஏய் இதில் மோசமானவங்களாம் இருக்கானுங்க, ஸ்பெண்ட் ஏரியானா இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. போச்சுரா, வந்துட்டானுங்க கைஸ் எவனோ ஒருத்தன், மூக்கு எடுத்துக்கின்னு வந்துட்டானுங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டான். யார் கோல்டா? இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சில்வர் ரெக்ஸை பிடிக்கலான்னு நினச்சோம், அதுவும் போச்சு. கிங்கேஜு போச்சு, கிங்கேஜு நம்ம பிடிச்சிதான் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை. இங்கே எங்கேயோ சத்தம் கேட்குது கேஸ். ஆ சூப்பர்ரா, இங்கே இருக்கிறாங்க கேஸ் ஒருத்தவன். எத்தனா லெவலு? 317. சூப்பர் கேஸ், நம்ம இது வரைக்கும் பிடிச்சல, இதுதான் கொஞ்சம் ஹை லெவல். போடா செத்து போடா. ஏய் என்னரா இது, சில்வர் தேவலை? இது தேவலை எனக்கு. மயங்கிப்போ. அப்படியே கொஞ்சம் மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு. ஓகே நைஸ். எங்க இருக்கான் பாருங்க அவனை. ஏய் எங்கடா இருக்க? கீழே உடச்சு நொறுக்கிட்டு போறாங்க கைஸ். அங்க இருக்கான் பாருங்க. இந்த வாங்க, யாரு கூட சண்டை போட்டு இருக்கான்னு தெரியலையே அவன். அத்தத்தெல்லாம் பார்த்தேன்னா பயங்கரமா தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் பிடிச்சதோட இவன் கொஞ்சம் ஹை லெவல் கைஸ். அவ்வளவுதான், ஒரு அடி முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம வந்து முதல்ல பாஸ் பண்றதுக்கு இவன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால இவனை நம்ம பிடிச்சிதான் ஆகணும். இல்லை ஃபெண்டர் இருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஃபெண்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கணும் ஃபெண்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி இருங்க வர, இவனை மயக்கப்பட வச்சுட்டு வரான். ஓகே இருங்க, ஃபெண்டர் இருக்கான்னு பார்த்துருவோம். இதில் ஃபென்ரீர் மூல டைனோஸு லேக் டூடுவா, என்ன இது? ஓகே ஸ்டேம் ஆயிடுச்சு, இவனத்திக்கு உள்ளே எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ கண்டுபிடிப்போங்க. இருங்க வர, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மோடு, இந்த சப்போர்ட் அவர் காட்டில் மோடில் என்னென்ன டைனோ இருக்குன்னு காட்டவே இல்லை. இதில் காட்டணும் பட் ஆனால் என்னென்னு தெரில இந்த இது காட்டில். ஓ சூப்பராக ராக் ட்ராக்கு, என்ன ஏபிஸ் ராக் ட்ராக்கு சித்தா இருங்க சி போடு. ஏபிஸ் ராக் ட்ராக் அவனை கொண்டுட்டாங்க நம்மளுக்கு, பாருங்க அடிச்சது பாருங்க லக்கு செம்ம. ஏதோ நடக்க போயிட்டு ஏதோ நடந்துருச்சு.
ஓகே, இப்போதைக்கு நான் இவனை டேம் பண்ண போகிறது கிடையாது, அப்புறமேட்டு கடைசியாக டேம் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கானே பார்க்கறதுக்கு இவன் கதை. கை சின்ன கைஸ், இது ரெண்டு ஸ்பானாக இருக்கு போடு வேற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு ஸ்பானாக இருக்கு. ஓகே சார், மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிஃபின் ஸ்பானாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் தான் எனக்கு வேணும். கிரிஃபினை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, 271 லெவல் ரைட். ஆனா கிட்ட போனா அவனுங்க என்ன அடிச்சிருவானுங்க, அது ஒண்ணு இருக்கு. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு கேஸ், ஓகேங்களா? ஸோ வழக்கமான சம்பவம் தான் அது. ஸோ நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கேஸ், ஓகேங்களா? ஸோ வழக்கமாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேம் ஃபைல் வந்து லைட்டாக கொஞ்சம் கிராஷ் ஆகும், பேக்கப் இருந்தால் செட் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மோடுக்கு பேக்கப்பே எடுக்கலை கேஸ், ஓகேங்களா? ஸோ பேக்கப் கூட ஓரளவுக்கு சமாளித்தலாம், ஏன்னா இது எபிசோட் 4 தான். ஸோ வந்து சாரி, எபிசோட் 3 தானே, சரி 2-4 தெரியும், சமாளிச்சுக்கலாம், ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கிராஷ் ஆகிடுச்சு கேஸ், ஓகேங்களா? ஸோ நான் இந்த மோடை லோட், அதாவது ஆக்சுவலி இந்த மேப்பில் இந்த மோடை நான் லோட் பண்ணும்போது எனக்கு கண்டினியூஸாக கிராஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேப் தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், அப்பயும் எனக்கு இதே பிரச்சனை தான் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. ஸோ மற்ற மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகுது கேஸ், அது என்ன தெரியல. இந்த மேப்பில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த மேப் ரொம்பவே சூப்பராக இருக்குது கேஸ், ஓகேங்களா? இதில் இன்னும் நிறைய இடத்த நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டல. இன்னொரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சிட்டி மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு சே. ஆனால் நான் ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான மேப்பு இதில் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு நம்மளால், ஓகே? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், ஓகேங்களா? மறுபடியும் நான் வந்து ப்ளூ பிரிண்ட்டை லோட் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேலே ப்ளூ பிரிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ஸ்பானரில் லோட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ எத்தனாவது லெவலில் இருக்குமோ அந்த லெவல்லேருந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராக்னராக் மேப்பில் தான் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கேங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ அதே மேப்பில் நான் வந்து எலமௌண்ட் மோடும் பண்ணுறேன், என்ன பண்ணுதுன்னு தெரியல, வேறு எந்த மேப்லேயும் பண்ண முடியாது கேஸ், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாஸ்ட் ஐலாண்ட் மேப்பில் போனால் லாஸ்ட் ஐலாண்ட் மேப்பு ரொம்பவே பெரிய மேப்பு, எப்பிஎஸ்எல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 40 மேலே எனக்கு தாண்டாது. ஸோ இந்த மோடை நான் லோட் பண்ணேன் அப்படின்னா 20-15 அதுக்கு மேலே வேலைக்காவது கிறிஸ்டலைசஸ் பண்ணால் கிறிஸ்டலைசஸ்ஸு அந்த அளவுக்கு செட் ஆகாது கேஸ், ஓகேங்களா? வேறு என்ன மேப்புன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராக்னாராக் தான், வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு எதுலேயும் நம்மளால் பித்திக்கு மாற்ற முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு வந்து ராக்னாராக்கில் தான் இருக்கும். ஸோ உங்களோட தாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து ஓகே எஸ் பாய்.